ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் அம்மா தயவு செய்கிறாங்க. இன்றைக்கி சாட்டர்டே வந்துட்டு வீக் டேஸ்க்கு தேவையான எல்லா ப்ரிப்பரேஷனுமே பண்ண ஆரம்பிச்சிருவோம். இன்றைக்கி மார்னிங் எழுந்த உடனே என்ன வேலை முதல்ல நடந்தது அப்படின்னா, வெண்ணெய் திரட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வெயில் வந்துருச்சுன்னா சீக்கிரம் அதை திரட்டி எடுக்க முடியாது, அதனால் மார்னிங் இல்லை ஈவினிங் அந்த டைமில் தான் மோஸ்ட்டாக திரட்டி எடுப்பாங்க. சரி ஓகே, காலையில் திரட்டிடலாம் அப்படின்னு சொல்லி திரட்டியாச்சு. கிட்டத்தட்ட இது 1 வீக்கான வெண்ணெய், இது வந்துட்டு 1/2 kg கிட்டே இருக்கும். எடுத்தாச்சு, கூலிங் தண்ணியில் போட்டு வச்சோம் அப்படின்னா அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்க மோர் எல்லாமே போயிட்டு வெண்ணெய் மட்டும் நமக்கு தனியாக கிடைக்கும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் களையும் சேர்ந்து எடுத்துகிட்டு மறுபடியும் அதை எடுத்து வச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இருக்கும், அதை நான் எடுத்தேன். ஒரு பேட்ச் மாவு ஆட்டி வச்சுட்டேன், இன்னொரு பேட்ச் போட்டிருக்கேன், ஆடிட்டே இருக்குது. சரி, அது போட்டதுக்கு முன்னாடி சரி ஓகே நம்ம இதை வந்து எடுத்து வந்து செப்பரேட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். இது போன வீக்கான வெண்ணெய், எடுத்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன் நான். இந்த வெண்ணெயும் வந்துட்டு போட்டு சேர்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு நிறைய நெய் கிடைக்கும். இதை வந்து நான் வந்து எப்போ தேவையோ அந்த டைமில் நான் மட்டும் உருக்கி எடுத்துப்பேன், அது வரைக்கும் நான் ஃப்ரீசரில் போட்டுருவேன். ப்ரெட் ரோஸ்ட்டு அந்த மாதிரி டைம்லலாம் எடுத்து வெண்ணெய் போட்டு நான் பாப்பாவுக்கு கொடுப்பேன். இது வந்து மாவாட்டி வச்சுட்டு இது வந்து நைட்டு ஊற்றுறதுக்காகவும் கீழே உள்ளது வந்து புளிச்சோன்னே ஃப்ரிட்ஜில் போடுறதுக்காகவும் வச்சுருக்கேன். காலையில் காய்ச்சின பால் கொஞ்சம் இருக்குது பாப்பாவுக்கு அப்புறமா கொடுக்கறதுக்காக. அப்புறம் சாதம் இன்னைக்கு, அப்புறம் காலைல வச்சு இடியப்பம் கொஞ்சம் இருந்துச்சு, சரி ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். கீரை வந்து பொரியல் பண்ணியிருக்கேன், தேங்காய் போட்டு நல்லா சூடாக இருக்குது. அப்புறம் கத்திரிக்காய் கொஞ்சம் இருந்தது, கத்திரிக்காய் போட்டு மசால் பண்ணியிருக்கேன். மசால் முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக ரசமும் வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு சிம்பிளாக தான், நான்வெஜ் இல்லை. எப்போதுமே சாட்டர்டே நான்வெஜ் இருக்கும், இன்றைக்கி இல்லை. ஆக்சுவலாக நாளைக்கு எனக்கு ஒர்க்கிங் டே, அதனால் வந்துட்டு இன்றைக்கே எல்லா வேலையும் முடிச்சு வச்சாதான் பாப்பாவுக்கு மண்டே வந்து கொண்டுட்டு போகிறதுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பாப்பா டிவி பார்த்துட்டு இருந்தா. நாங்கள் காலையில் என்ன பண்ணோம்னா, நானும் காலையும் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணோம், செடியெலாம் நிறைய இருந்தது, எல்லாத்தையுமே வெட்டி க்ளீன் பண்ணிவிட்டு அம்மாட்டி எல்லாமே போட்டுட்டு அப்படியே போயிட்டோம். சரி ஓகே, அதை க்ளீன் பண்ணி எடுத்துடலான்னு எடுத்துகிட்டு. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்